ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேசல் ஆஃப் ஃபேஷன் அண்ட் குக்கிங். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐ திங்க் எல்லா போரிங் கண்டென்ட்டும் ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்ம நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியல். இதெல்லாம் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ஒன் பை ஒன் ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைங் பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2-3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அதோடய கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த ரெசிபிக்கு ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்க போகுது. இது ஒரு சிம்பிள் அண்ட் குயிக்கான ரெசிபி. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டோம். இதை மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும் போது அந்த டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடாதீங்க. இப்போ ஃப்ரைங் பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ட்டே பண்ணிக்கோங்க. ஆஸ் வி நோ, பீட்ரூட் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. பீட்ரூட் வந்து ஃபேட் ஃப்ரீ அண்ட் லோ கேலரி இருக்கிற வெஜிடபிள். பீட்ரூட் வந்து நேச்சுரல் ப்யூரிஃபையர். அது நம்ம பாடியை டீடாக்ஸிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் ஹேரை ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ ஏதோ ஒரு ஃபார்மில் ரெகுலராக பீட்ரூட் எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில். இது நல்லா ஷார்ட்டே ஆகிடுச்சு. இதில் ஒரு 1 கப் பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கோம். இது பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இதில் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஷார்ட்டே பண்ணுங்கள். ஆல்ரெடி பீட்ரூட்டில் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அது போகிற அளவுக்கு நம்ம நல்லா ஷார்ட்டே பண்ணணும். மோரோவர் இப்போ ஆட் பண்ண பீட்ரூட் நல்லா வேகணும். இதில் இருக்க மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க பீட்ரூட் வேகிறதுக்காக. ஆட் பண்ணி லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும், நல்லா ட்ரையாக. இப்போ இதில் ஃபைனாக கிரேட் பண்ண கோகோனட் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அண்ட் காஞ்ச மிளகாய், அது ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிளேட் பண்ணலாம். இப்போ பிளேட்டிங்கில் இந்த பீட்ரூட் பொரியலை கத்திரிக்காய் வெத்தல் அண்ட் காராமணி காரக்குழம்போடு சர்வ் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இது ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இந்த சைட் டிஷ்ஷை கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மெயின் டிஷ்ஷோடு சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். சி யூ சூன் ஃபார் ஷுர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய், டேக் கேர்.